ஹாய் எவ்ரிவன், நான் உமா வெங்கடேஷ். வெல்கம் டு ஜாலி ஃபுட்ஸ். நம்ம மக்கள் எல்லாத்துக்குமே வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். வீட்டில் நீங்கள் என்ன தான் நல்ல நிறைய காய்கறிகள் போட்டு நல்ல ஒரு குவாலிட்டியான பருப்பு போட்டு சாம்பார் செஞ்சு கொடுத்தாலும் அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இல்லையேன்னு சொல்லி நம்மளை வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலி நம்ம சாம்பார் பண்ணுறது அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா, பருப்பை தனியாக வேக வச்சுட்டு காயை தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளித்து ஊற்றி நம்ம சாம்பார் கொதிக்க வைப்போம். நான் வந்து இன்ஸ்டன்ட் சாம்பார் என்ன பண்ண போகிறேன்னா, எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டு தாளித்து கொதிக்க வைக்க போகிறேன். இது ரொம்ப ஈஸி, செய்கிற டைம் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். ஒரு அவசரத்துக்கு நீங்கள் செய்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் வந்து சூடாகிடுச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு, வெந்தயமும் சீரகமும் சேர்ந்து 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது மூணு போட்டு தாளிக்கும் போது நல்லா மணமாக இருக்கும். இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது சாம்பாருக்கு வந்து நான் பெரிய வெங்காயம் பாதியும் சின்ன வெங்காயம் பாதியும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு ஆப்பிள் தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் ஆப்பிள் தக்காளிக்கு போகிற நாட்டு தக்காளி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கையளவு கருவேப்பிலையெல்லாம் மல்லியெல்லாம் சேர்த்துருக்கேன். இந்த கூட வந்து இப்போ போட்டு தாளிச்சிக்கலாம். இப்பவே சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் வந்து நிறைய பொடிக்கும், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து இப்போ சின்ன வெங்காயம் இல்லாதவங்களுக்காக நான் பெரிய வெங்காயத்தை யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுருக்க தக்காளி நான் சேர்த்துறேன். இது கூடவே கருவேப்பிலை இலை, மல்லி இலை. எப்படி எல்லாமே நல்லா வெந்துடும். குக்கரை நம்ம விசில் விட தான் போகிறோம். இதையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காய தக்காளி வதங்கும் போதே நீங்கள் வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டோன்னா ஈஸியாக சீக்கிரமாக குக் ஆகிடும். இந்த சாம்பார் வந்து செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி தான். நான் வந்து சிவப்பு பூசணிக்காய், அதாவது பரங்கிக்காயின்னு சொல்லுவோம், நம்ம இதை போட்டு தான் நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். இதை ஆல்ரெடி நான் கழுவி கட் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை அதில் கூட சேர்த்துறேன். நீங்கள் இந்த காய்க்கு பதிலாக உங்களுக்கு எந்த காய் வேணுமோ அந்த காய் யூஸ் பண்ணி சாம்பார் பண்ணலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய் இல்லைன்னா பூசணிக்காய், அந்த மாதிரி எது வேணால் செஞ்சு சேர்த்து நீங்கள் சாம்பார் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். இது கூட தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, நான் வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி சேர்த்துறேன். என்னோடய சாம்பார் பொடி வந்து காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நான் சாம்பார் பொடி எல்லா பொரியலுக்கும் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் காரம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ இது கூட நான் வந்து சாம்பார் உப்பு காரம் உரப்பு ஜாஸ்தியாக வேணுங்கிறதுனால நான் வந்து 1/4 டீஸ்பூன் வரமிளகா தூள் எடுத்திருக்கேன். இதையும் அதில் நான் சேர்த்துறேன். இது நல்லா இந்த காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த காய் வதக்கிறது தாங்க நமக்கு டேஸ்டே இருக்குது. அவசரப்பட்டு தண்ணி ஊற்றிட வேண்டாம், நல்லா வதக்கட்டும். வதக்கும் போது கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது, அதனால் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ எப்பவுமே ரெஸ்டாரண்ட்டில் சாம்பாருக்கு வந்து ஃபுல்லாகவே தோரப்பருப்பு போட்டு செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து குவான்டிட்டி ஜாஸ்தி தேவைப்படும். அதனால் என்ன பண்ணுவாங்க, பாசிப்பருப்பு ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து 2 டீஸ்பூன் தோரப்பருப்பு எடுத்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஈக்குவலாக இருக்கும் ப்ரொபோர்ஷனு. அதனாலே நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் அதில் சேர்த்துறேன். பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நான் பெருங்காயத்தூள் சேர்த்துறேன். சாம்பாருக்கு எப்பவுமே பெருங்காயத்தூள் தான் ஹைலைட்டு. இப்போ நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சு நான் வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் சேர்த்துறேன். நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம். இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து இந்த மாதிரி செய்யும்போது நிறைய சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். ஏன்னா நம்ம பருப்பை வந்து வேக வைக்கவே இல்லை, அப்படியே தான் நம்ம குக் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் கலக்கி விட்டு குக்கர் லிட்டு போட்டு விசில் போட்டு ஒரு 5 விசில் நல்லா குழைய வேக விடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி வேணுன்னா, ரொம்ப தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து டைல்யூட் பண்ணிக்கலாம். சூப்பராக சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். இப்போ 5 விசில் வந்து குக்கர் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். ப்ரெஷர் வந்து அடங்கிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். இப்போ சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, நம்ம பருப்பு வேக வச்சு செய்யும் போது எந்த கன்சிஸ்டன்சி வருதோ அதே பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம் குக்கர்லேயே. இப்போ எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணி காமிச்சிட்டோம்.
இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.